அக்வரி மலை பேவ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார்ட் டூ கேட்டீங்க இல்லையா? ஆமாம், பார்ட் டூ. இது எவ்வளோ கார்த்தியா? அதோட கொஞ்சம் சின்னது இல்லை அது, பட் இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆரஞ்சு எல்லோ க்ரீன் சூப்பராக இருக்குதுல்ல. எஸ் ஆன்தூரியம்லே வந்து இது ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டான ஆன்தூரியம் இது. இது ஒரு அழகு கலேடியம், பட் நம்ம வீட்டில் இந்த கலேடியம் இருக்கிறதுனால நான் இந்த கலேடியம் வந்து எடுக்கலை. சூப்பராக இருக்குது இந்த கலேடியம், செம்ம அழகு, பியூட்டிஃபுல். கேக்டஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜக்கராண்டா வச்சு விட்டோம் கார்த்திகா, வளர்ந்துட்டுருக்கு இப்போ தான். கோல்டன் பொத்தூஸ், வா கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கும்போது. இடியர் ஸ்னாப் எடுத்துருவோமே, சூப்பராக இருக்குது இது, செம்ம அழகு. மனசு கஷ்டமாக இருந்தால் நர்சரி வந்துடுங்க, அப்படியே ஒரு விசிட் இப்படி சூப்பராக பண்ணிட்டு போகலாம். பட் செடி பிடிச்சிருக்கணும் இல்லை. கலேடியம் 190, ஆக்சுவலி சிங்கோனியம். ஓகே, மினிச்சர் குட்டி 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 குட்டி. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல, ஏ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூவில் பார்க்கும்போது. க்ரீன்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்க, செமையாக இருக்குதுல்ல. வாவ், ஒரு விஷயம் ஒன்று காமிக்கவா, அங்கே பாருங்கள் டர்ட்டில் வைன், சூப்பராக இருக்கா. இந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து டர்ட்டில் வைன் வாங்கினது இங்கே தான். ஐ திங்க் இது 160 நினைக்கிறேன், 160 அது தெரியல. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது வந்து இந்த பாட்லேயும் இருக்குது, இந்த பாட்லேயும் இருக்குது. கீழே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, செம்மையாக இருக்குதுல்ல, அழகாக இருக்குது. இங்கே வந்து அது சேலுக்கு வச்சுருக்காங்க, ஒரு பேக்கெட் 40 ருபீஸ் இது. ஒரு இந்த ஒரு பேக்கெட் வந்து 40 ருபீஸ், ஆனால் அழகாக ஹேங்கிங்கில் வச்சா தான் இது தொங்கும் அழகான்னு வச்சுக்கோங்களேன். ஜேடு இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே இந்த கலர்ஃபுல் க்ரோட்டன்ஸ் பாருங்களேன், இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த செடி தாங்க நான் சொன்னது, டெக்ஸாஸ்ன்னு சொல்லிட்டு. ஐயோ எனக்கு ஃபுல்லாகவே அது ப்ரொனன்சியேட் பண்ணவே தெரில. அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயலட்டில் அழகாக இருக்குது. இன்றைக்கி இது வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அந்த கலேடியம் நெல்லிக்காய் மரத்தை பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் மரம், பெரிய 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 நெல்லிக்காய் தொட்டி, மண் தொட்டி, செம்ம அழகான அந்த மண் தொட்டி. லாஸ்ட் வீடியோவில் நான் காமித்தேன், இதெல்லாமே தொட்டி தொட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாமே. இது பேர் என்ன, இது பேர் என்ன மறந்து போச்சு, ரணக்கல்லி மாதிரி இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களா, அந்த இது சூப்பராக இருக்குது, பெல் பெல் பெல்லாக. இந்த தொட்டியில் ரெண்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறேங்க, ரெண்டே ரெண்டு மட்டும் இந்த தொட்டி. என்ன தான் நம்ம கடைக்கு போனாலும் இந்த லேடிஸ் வந்து புடவை எடுக்கிற மாதிரி தான், எவ்வளோ தொட்டி வச்சுருந்தாலும் எவ்வளோ செடி வச்சுருந்தாலும் அது பார்த்தா எப்படியாவது எதையாவது வாங்கணும் எடுக்கணும்னு தோணுது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதனால் இது எடுத்துடலாம்னு தோணுது. இல்லை ரெண்டு தொட்டி எடுத்துக்கோங்க, நீங்களே நல்ல தொட்டியை பார்த்து. ஆ அந்த டார்க்காக இருக்க தொட்டி நல்லா இருக்குமா? ஆ அது விரிஞ்சிருக்குது, அது வேணாம், அது பாட்டமில் பாருங்க விரிஞ்சிருக்குது. இது ஓகேவா? நீ தட்டி பாருங்கண்ணே, இந்த தட்டிலாம் பார்ப்பாங்கல்ல, நல்லா இருக்கா? அப்படியா, பாருங்கம்மா தொட்டி நல்லா இருக்கா, ஹோல்லாம் போட்டிருக்கு, நல்லா தான் இருக்கு. என்னமோ நான் எக்ஸ்போர்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், அதான் அதான் அம்மா ஹெவியாக இருக்குது. ஆமாம், இது இது கொஞ்சம் தக்கையாக இருக்குது, இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆ அதானே, பாட்டம்லாம் ஓகேவா? ஓகே தான், சூப்பர். அது வேண்டாம், 100 ரூபா தொட்டி வேணாம், இதுலேயே தான் இருக்கட்டும். நான் சான்ஸ் எப்பயாவது தான் என்னால் வேணாலும் எவ்வளோ நாளாச்சு பாருங்கள், இங்கே வந்து இது எடுத்துக்கலாமா? கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது எடுப்போமா, இல்லை இப்படி பிரைட்டாக இருக்குது எடுப்போமா சொல்லுங்கள். இது ஓகேவா? நீங்களே பாருங்கள், பேசுவே இங்கே ஓகேவா? இந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்புறம் இல்லையா, திரும்ப உண்டு வந்தது. ஆமாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஓகே இருந்துட்டு போகுது பரவாயில்ல.
எழுந்துட்டு போயிட்டு பரவாயில்ல. ஓகே தானே? சரி, அந்த மூணு போதுமா? திட்டுவாரே நீ வந்தேன்னா எதையாவது ஒன்று இது பண்ணுவேன் திட்டுவாரு. ஆ, நல்லா இருக்கா அம்மா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. பார்த்து கை இருங்க வரேன். இதெல்லாம் ஓகேவாம்மா? ஓகே தானே? தஞ்சாவூர் மண்ணி எடுத்து நம்ம ஊரில் பண்ணதா? வந்துதான் சொல்லிக்க வேண்டியதுதான், நம்ம ஊரில் தான் பண்ணது, அவ்வளோதான். நம்ம சொன்னால் சொன்னது தான். இல்லை எடுத்தானே அப்படியே, அப்புறம் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிடுவேன். ஐ திங்க் இது ஃபோர் என்ஆஃப். போகின் இல்லை பாருங்கள், பால் பாலா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குதுல்ல? எஸ் இந்த பக்கம் அன்னைக்கு எல்லாம் பாட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இது தான். பாட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு, பாட்டு வாங்கி ஏற்றியாச்சு. திட்டுறாங்க, எதுக்குமா பாட்டு போ, அவ்வளோ பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது தாமரை குளம், ஒரு மாதிரி அந்த சீட்டு விளையாடுவாங்கல்ல கார்ட்ஸ், அதில் உள்ள இந்த ஷேப்பு செம்மையாக இருக்குதுல. வச்சு ஒரு ரீல்ஸ் கூட முன்னாடி நான் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அது ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு மரம், அந்த மரம் பேர் தெரியல, அதிலிருந்த பஃப் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. நம்ம சரகுன்ற எப்படி பார்த்து பார்த்து ஆசை வந்துச்சு, அது மாதிரி இந்த பஃப் மேலே ஒரு ஆசை வருது. சூப்பராக வச்சு விட்றலாமா அந்த பஃப்பை? அழகாக இருக்குது இந்த பஃப். ஏய், எப்படி தான் கடவுள் இப்படி படைக்கிறாரு அம்மா? பாருங்கப்பா என்ன அழகாக இருக்குன்ட்டு. இந்த லான் மேலே வைக்கும்போது ரெண்டு எடுத்தேன், என் குழந்தைங்க ரெண்டு பேர்த்துக்கும் அழகு பஃப். இது இந்த சேர் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க பண்ணுறது மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பேர் என்னன்னு தெரில, பியூட்டிஃபுல். ஆனால் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் என்ன அழகாக இருக்குது. இந்த ஃப்ளார் இதுலேருந்து காயெல்லாம் வேறு வருது, அதில் இருந்துச்சு நான் பார்த்தேன். பேம்பு ட்ரீ பாருங்களேன் அப்பா, அவ்வளோ பெருசு போயிருக்குது பேம்பு, அவ்வளோ அழகு. இன்னைக்கு நம்ம வாங்கினது எதுனா இது. இதுவே வந்து என்ன பண்ணாங்க, தொட்டியில் வச்சு அழகாக இருந்ததுனால நான் அதை அப்படியே அதை எடுத்துட்டேன். மினியேச்சர் நந்தியாவட்டம் சொன்னாலும் கார்த்தியா, மினியேச்சர் நந்தியாவட்டம் எவ்வளோ? ஓகே 20 ருபீஸ் இது மினியேச்சர் நந்தியாவட்டம் பாருங்கள். இதை வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த ஹீலோ பியூட்டி கலேடியம் 3 இது ஒரு இதில் வச்சால் தான் அழகாக இருக்கும், அதனால் அதை எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏ இது சூப்பராக இருக்குது, இது இதில் வச்சிடலாம் அப்படி, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏ பியூட்டிஃபுல் இது, வந்துருங்க பாருங்க பாருங்கண்ணா, சூப்பராக இருக்குது. இது மேலே வச்சு விட்டேன் நான். நர்சரி போயிட்டு வந்து அப்படி கார் ஃபுல்லாக ஏற்றுறோம், அப்படி வாங்கின செடி தான் நான் நினப்பேன் நான். பட் என்ன பண்ண, வீட்டிலே வந்து அங்கே நிறைய இருக்கிறதுனால இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அவ்வளோ நல்லாயிருக்கு. ஹைட்டை பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்களா, எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. 3 அடி இருக்குமாங்க எங்க? ஆமாம், அந்த பக்கம் இலை இதாக போதுமா? அந்த பக்கம் பாருங்கள் இலை. ஆ, அதை எடுத்து உள்ள விட்ருங்க. எஸ் 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 நிறைய ஃபாலேஜஸ் நம்ம இது பண்ணியிருக்கிறோம், ஆனால் எனக்கு இந்த ஹிலோ பியூட்டி அது இவ்வளோ ஹெல்தி எப்படி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைப்பா. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர், சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம். நர்சரி எங்கே இருக்குது, எங்கே இருக்குது நர்சரி? நான் எடுத்தோடனே சொல்கிறேன், நர்சரி வந்து அருள் நர்சரி தஞ்சாவூரில் அருளானந்த நகரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பாட்டோடே வாங்கியாச்சு, நம்ம போய் எதுக்கு பாட் பண்ணணும்ட்டு. ஏன்னா மோதல் அதை டப்பன் பண்ணணும். அம்மா போய் தனியாக குடிங்கம்மா, செமையா இருக்குல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.